புனித நீர்ல எந்த பிடிமானமும் இல்லாம செங்குத்தா கத்தி நின்னதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பொதுமக்களை ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. செங்குத்தாக கத்தி நின்னதா சொல்லி மக்கள் அதை ஆச்சரியத்தோட பார்த்து மெய்சிலிர்ப்போட தரிசனம் செஞ்சிருக்காங்க. கத்தி எப்படி எந்த பிடிமானமும் இல்லாம புனித நீர்ல நிக்க முடியும், இதனுடைய பின்னணி என்ன, வாங்க விரிவான வீடியோல பார்க்கலாம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகரின் மைய பகுதியில அமைஞ்சிருக்கு ராமலிங்க சௌடீஸ்வரி அம்மன் கோயில். கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில்ல பெரிய கும்பிடு அப்படின்ற திருவிழா நடக்கும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருவிழா நடந்திருக்கு. இதுல முக்கிய நிகழ்வு தான் கத்தி புனித நீர்ல நிக்கக்கூடிய நிகழ்வு. இதுல எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து பங்கேற்று அம்மனை தரிசனம் செஞ்சிருக்காங்க. அம்மன் காலடியில வைக்கப்பட்ட மிகப்பெரிய கத்தியான இந்த வாளை அலங்காரம் செஞ்சு போடிநாயக்கனூர் கொட்டக்குடி ஆற்றுல இருந்து ஊர்வலமா மேல தாளங்களோட எடுத்துட்டு வந்து அதுவும் ஆடியபடியே இந்த கத்திய அம்மன் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளை குதிரை கத்தியோட கொண்டு வரப்பட்டு பாரம்பரிய வழக்கப்படி அம்மன் கருவறை முன்னாடி அங்க வைக்கப்பட்டிருந்திருக்கு. அம்மன் ஆலயத்துல ஆமணக்கு முத்து குவியல்ல சுடாத பச்சை மண்ணாலான களிமண் பாத்திரத்தை வச்சு அதுல புனித நீரை ஊற்றி அதுக்கப்புறமா இந்த கத்திய அதுல வச்சிருக்காங்க. எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம இந்த கத்தி செங்குத்தா நிக்கிறத பார்த்து பக்தர்கள் மெய்சிலிர்ப்போட அம்மனை தரிசனம் செஞ்சிருக்காங்க. விரதம் இருந்து பக்தர்கள் உடம்புல கத்தி போட்டு ஆடியபடியே அம்மனை மனமுருகி பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பானைக்குள்ள ஆமணக்கு முத்து குவியல் இருக்கு, அதனுடைய சப்போர்ட்ல தான் இந்த கத்தி நிக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா இதையும் உறுதியா சொல்லிட முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது.